கழுகி போல புதிதாக்கி மகிழ்கின்ற ஓடினாலும் நடந்தாலும் என் பலன் குறைவதில்லை. அம்மா நீங்க அந்த வார்த்தையை சொல்லுவீங்களா அம்மா? ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கரங்களை உயர்த்தி இளமை கழுகு போல எல்லாரும் சொல்லுவீங்களா? புதிதாக்கி மகிழ்கின்ற இளமை கழுகு போல அப்பா, புதிதாக்கி மகிழ்கின்ற ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில். பாட்டுக்காக மட்டும் பாடக்கூடாதுமா, ஓ விசுவாசத்தோட சொல்லு. நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. சபை சத்தம் உயர்த்தி சொல்லட்டும் பார்க்கலாம். கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இதுவரை உன்னை வாழ வைத்திருக்கிறார் அல்லவா? ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் எத்தனை பேர் இந்த கால வேளையில் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாது. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே. ஓ எந்த நாளு குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே சொல்லுங்கம்மா. எந்த நாளு குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, வீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. சத்தம் உயர்த்தி வீலகாயிரோயி என்னை யாரும் பார்க்கலன்னு சொல்றியா? எனக்கு யாரும் உதவி செய்யலன்னு சொல்ற வீலகாரோயி ஜீவனே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள்
எங்கும் இருளானது. சபை மக்கள் சத்தம் உயர்த்தி, வானாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாள் அப்பா, அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்தில் அழுது கொண்டிருக்கும் பொழுது யாரும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியலையப்பா. அன்றைக்கும் நீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த வனாந்திரத்தில் நீருற்றை உண்டு பண்ணினது உண்மையானால், இன்னைக்கும் என்னுடைய பிள்ளைகள் தாகத்தோடு வந்து நிற்கிறாங்கப்பா. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி வந்து நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா இந்த கால வேளையில? ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுமப்பா. என்னை காண்கின்ற தேவன் விலகாயிரோய், விலகாயிரோய், என் ஜீவனே என் சத்தமா விலகாயிரோய், என்னை காண்கின்ற தேவன் பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவே, உமக்காக அல்லாமல் யாரை நான் நேசிப்பே, உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவே, உமக்காக அல்லாமல் யாரை நான் நேசிப்பே. நம்புங்கப்பா உங்க பிள்ளை, எத்தனை பேர் சொல்லுவீங்கப்பா? நம்புங்கப்பா உங்க பிள்ளை. என்ன மனுஷன் தான் நம்பல, நீங்களும் என்ன நம்பாம இருந்துடாதீங்கப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? நம்புங்கப்பா உங்க பிள்ளை. இன்னும் ஒரு முறை கூட சொல்லுவோம், நம்புங்கப்பா. உங்களுக்கு விரோதமா இதை செஞ்சுட்டேனப்பா, எங்களை நம்புங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவன் என்று சொல்லி எங்களை ஊழியத்திற்காய் அழைத்து நம்புங்கப்பா. ஓ ரமா பாபா பது ரமா சந்துரே. எத்தனை பேர் இந்த கால வேளையில கை உயர்த்தி நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, என்னை நம்ப மாட்டவரே. வலது கையை நெஞ்சில வச்சு சொல்லுங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா. எத்தனை முறை பாவம் செஞ்சிருக்கிறப்பா, எத்தனை முறை நோகடிச்சிருக்கிற ஆண்டவரே, எத்தனை முறை உங்க மனசை வேதனைப்படுத்திருக்கிற ஆண்டவரே, இயேசுவே. கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள். சத்தம் உயர்த்தி இந்த பாட்டை சொல்லிட்டே இருங்கப்பா. உம்மை பாடாத நீதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே, உம்மை தேடா நாட்களும் நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை ஏசப்பா, நம்புங்கப்பா தெய்வமே, நம்புங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். நம்ம
உங்கப்பா உந்தன் பிள்ளைய எனக்கு சொல்லணும் போலே இருக்கு, அது சொல்லணும் போல இருக்கு. என்கிட்ட அவன் நம்பிக்கை ஏதோ குறைஞ்சது போல இருக்கு, சொல்லுவீங்களா? ஓ நம்புங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனையோ முறை, எத்தனையோ முறை நம்ம வாக்கு தத்தங்கள், நம்ம எடுத்த தீர்மானங்கள் தடுமாறி போன நேரத்தில், இப்படியெல்லாம் இருப்பேன், இப்படியெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் ஊழியத்துக்கு உதவுவேன், ஊழியத்தை தாங்குவேன், குடும்பத்தை தாங்குவேன், பிள்ளைகளை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் எடுத்தோமே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோமே, ஆனாலும் சூழ்நிலை நிமித்தமாக நம்மளால செய்ய முடியலையே, சூழ்நிலை நிமித்தமாக நம்ம சோர்ந்து போய்விட்டோமே. அவர் நம்பி அல்லவா இந்த பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு, அவர் நம்பி அல்லவா இந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, நம்புங்க அப்பா. அப்பா அப்பா நம்புங்க அப்பா. பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க சகோதரி, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீங்க தான்ப்பா வேணும். ஒன்றாம் தேதி காலையில் அதிகாலை